குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி நேயர்களே ஆங்கில மாதம் ஜூன் மாத ராசி பலனின்படி இந்த மாதம் வியாபாரம் தொடர்பான பணிகளில் பொறுமையுடன் செயல்பட வேணும் அதே மாதிரி நண்பர்கள் இடத்துல மற்றவங்களை பற்றி கருத்துக்கள் கூறுறதை கொஞ்சம் தவிர்த்துருங்க நல்லதாக இருந்தால் சொல்லலாம் அதுவும் ஓரளவுக்கு மேலே வந்து அழுத்தமாக சொல்லக்கூடாதுங்க மற்றவங்களை பற்றி கெட்ட விஷயங்களை பற்றி எதையுமே வாய் திறந்துடாதீங்க பிறரை பற்றி நாம் அடுத்தவங்களிடம் சொல்லும் பொழுது அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்டுட்டு ரெண்டு ஒரு வார்த்தை கூட குறைச்ச அவங்க பேசி அதை வந்து பெரிய பிரச்சனையாக்கிடுவாங்க அதனால் உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் உருவாகக்கூடிய நண்பர்களிடம் நண்பர்களில் உறவுகளிடம் பெரிய பகை உண்டு பண்ணக்கூடிய விஷயங்களை இது பண்ணிடும் அதனால் யாரை பற்றியும் எந்த கருத்தையும் நெகட்டிவாக பேச வேண்டாம் நல்லது பேசுனாலும் பேசுங்கள் தவறாக யாரை பற்றியும் பேச வேண்டாம் நண்பர்களிடம் வேலை செய்கிற இடத்துல உற்றார் உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் எல்லாத்துக்கிட்டேயுமே இதை கடைபிடிங்க முடிஞ்ச அளவுக்கு எந்த விஷயத்தையும் யார்கிட்டும் சொல்லாமல் உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது உங்கள் மேலான நம்பிக்கையும் அந்த நம்பிக்கையை அவை நம்பிக்கையாக மாறுறதையும் தேவையற்ற பகை ஏற்படுவதையும் குறைச்சிக்கலாம் அதனால் அதே மாதிரி கூட்டு வியாபாரத்தில் கூட்டாளிகளுடன் கவனமுடன் இருக்கணுங்க கூட்டு தொழில் செய்பவர்கள் அவர்களுடைய பங்குதாரர்களிடம் பாட்னர்களிடம் அதிக நெருக்கமும் ஆகாது அதே மாதிரி பகையும் ஆகாது கருத்து வேறுபாடுகள் ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசவே கூடாது அதில் கவனம் ஆயிடுங்க இல்லைன்னா அந்த கூட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு எதிரான சில விஷயங்கள் நடந்தேறிவிடும் அதே மாதிரி பணம் தொடர்பான நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும் லாபங்கள் வந்து வரும் மாதிரி தெரியும் ஆனால் பெரிய அளவில் அது கை கொடுக்காது அதே மாதிரி சுபகாரியங்கள் தொடர்பான சிந்தனைகள் முதல்ல மனசில் மேம்படும் அதுக்கான வேலைகளும் ஆரம்பிக்கப்படும் ஒரு சூழல் உருவாகும் அதனால் திருமண பேச்சுவார்த்தை நடத்துகிறவங்க சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் வைக்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் ஒரு அற்புதமான யோகம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது குடும்ப உறுப்பினர்களிடத்திலும் மனதில் இருக்கும் விருப்பங்களையும் கருத்துக்களையும் வெளிப்படுத்தும் பொழுது நிதானம் அவசியம் உங்களுடைய கருத்துக்கள் தான் பெருசு அப்படின்னு எதையுமே வந்து முந்தி போய் சொல்கிற விஷயத்தை கொஞ்சம் தவிர்த்து விடுங்கள் அதுதான் மறுபடியும் மறுபடியும் இங்கே முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்போ வாக்கில் கவனம் தேவை உங்களுக்கு மனதில் உத்வேகமான நம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும் அதனால் போன மாதம் இருந்த தயக்கங்கள் சின்ன சின்ன வந்து மனசுக்குள் இருந்த சஞ்சலங்கள் கவலைகள் எல்லாம் நீங்கி ஒரு மனசு தெளிவடையக்கூடிய ஒரு நிலையை இந்த மாதம் உங்களுக்கு வழங்கக்கூடிய நிலையில் நிலைகள் இருக்குது அதனால் தைரிய வீரிய ஸ்தானங்கள் வலுப்பட்டிருக்கிறதுனால நீங்கள் எடுத்த காரியத்தில் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடந்தேறும் பணியிடத்தில் பனி புகிவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி மேலதிகாரிகளிடம் கொஞ்சம் நெருக்கமாக இருந்தாலும் அந்த நெருக்கத்தை பயன்படுத்தி மற்றவர்களை பற்றி எதுவும் அவதூறு பேசுவதை தவிர்த்து விடுங்க உங்களுக்கு நல்ல யோகமான காலகட்டமாக இருக்கிறதுனால ஒரு வேலை மாற்றம் இடம் மாற்றம் உத்தியோகத்தில் வந்து உயர் பதவிகளுக்கான நேரம் இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் ஒரு தொடக்கமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை தரக்கூடிய நிலையில் கிரகநிலைகள் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைகளின் எதிர்காலம் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அவர்களுடைய பள்ளிக்கல்வி அதே மாதிரி மேற்படிப்புக்கான உயர்கல்விக்கான விஷயங்கள் திருமணம் குழந்தைகளுக்கு திருமணம் அந்த மாதிரியான விஷயங்கள் வேலை வாய்ப்பு அதே மாதிரி அவர்களுக்கான சேமிப்பு இதெல்லாம் சம்மந்தப்பட்ட முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருக்குங்க அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் நிதானமாக பேச்சு வார்த்தை பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்து பொறுமையுடன் இருங்க குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுகளும் நல்ல மேம்படக்கூடிய நிலையில் இருக்கிறனால நல்ல ஒற்றுமை மேலோங்கும் நீங்கள் வந்து வியாழக்கிழமை தோறும் சாய்பாபாவிற்கு நைவேத்தியமாக பொட்டுக்கடலையும் நாட்டு சக்கரையும் கலந்து வச்சு அதைய படைத்து ஒரு மாலை நேரத்தில் குழந்தைகள் அக்கம் பக்கம் உள்ளவங்களுக்கு குழந்தைகளுக்கு வணங்கி அதை வந்து பிரசாதமாக கொடுக்கலாம் இது வந்து ஒரு கொஞ்சம் இருக்க காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த எல்லாம் நீங்கி நல்வழிப்படுத்தக்கூடிய காலகட்டம் வரையில் இதை நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை அழைத்து ஒரு நல்ல ஒரு நைவேத்தியமாக படைத்து பகவான் சாய்பாபாவை வணங்கி நீங்கள் வந்து அதை கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு அற்புதமான யோகமெல்லாம் கிடைக்குங்க அதே தான் மறுபடியும் பாபாவுடைய வாக்கு தான் நம்பிக்கையும் பொறுமையும் ஆழமாக மனசில் வச்சுக்கங்க நினைத்ததெல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டம் இனி வரும் காலங்களும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல அற்புதமான யோகத்தையும் நல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கை தரத்தையும் கொடுத்து பதினாறு செல்வங்களுடன் உங்கள் வம்சாவளி தலைத்தோங்க தாய் மாசாணி துணையிருந்து காத்திருள்வாள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்